வணக்கம் மாணவர்களே, நம்மளுடைய 2ஆம் வகுப்பு வண்ண தமிழ் எழுத்து பயிற்சி புத்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்கம்மா. பக்கம் 15வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம்லம்மா, ஓ ஒளி சொற்களை பிரித்து எழுதுக பார்த்தோம், அப்படிதானே? இதுல வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்துருந்தேன், இதை ஃபுல்லா எழுதிட்டீங்களா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓ ஒளி சொற்கள் என்னதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொசு. ஃபர்ஸ்ட் இதுல நான் சொல்லி கொடுத்துருந்தேன்ல, கொசு, தொப்பி, பொம்மை, ரொட்டி, மொட்டு, சரிங்களா? அடுத்து ஓவண்ணா, சரிங்களா? கோடாரி, தோட்டம், மோதிரம், ரோஜா, சோளம், இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். அடுத்து பாருங்க, 16வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. இது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்களை பற்றி என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். பழங்கள் அப்படின்னாலே எல்லாருக்கும் பொதுவாக பிடிக்கும், அதில் நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்கும், அப்படி தானே? ஒவ்வொரு பழத்துலேயும் ஒவ்வொரு விதமான விட்டமின்ஸ்லாம் இருக்கும், நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற. நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும், நல்லா ஆரோக்கியமாக சத்தான பழங்களை சாப்பிடும்போது நமக்கு உடலில் நல்ல நிறைய ஆரோக்கியங்கள் கிடைக்கும், அப்படி தானம்மா? இதைத்தான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம், அதே மாதிரி எழுதவும் போகிறோம், சரிங்களா? இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன படம் இருக்குது, ஆப்பிள், அப்படிதானே? ஆப்பிள் எல்லாருக்கும் பிடிக்கும், அப்படிதானே? பழங்கனாலே எல்லாருக்குமே பொதுவாக எல்லாருக்குமே எல்லா பழமும் பிடிக்கும், அப்படிதானே? ஆப்பிள் இதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் பாருங்க. இதில் வந்து என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் எழுது பழகுதுக்காண்டி என்ன செஞ்சுக்கணும், இதுக்கு மேலே ஒரு வாட்டி என்ன செஞ்சிடணும், எழுதியிருக்கணும். எந்தெந்த கோடு, இந்த ரெண்டு கோட்டுக்குள்ளே எவ்வளோ அழகாக உச்சரித்து இதை எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே எழுதி பழகுனதுக்கு அப்புறமா என்ன செய்யணும், இந்த கோட்டில் எழுதணும், சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்பிள் பழம், அப்படி தானே? இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஆ இப் பி இல் ஆப்பிள் பா லா இம் பழம், ஆப்பிள் பழம், இந்த மாதிரி என்ன செய்யணும் எழு. அடுத்து பாருங்கள், இது என்னதுமா, மாம்பழம். ரொம்ப சுவையாக இருக்கும், அப்படி தானே? மாம்பழம் எல்லாருக்கும் பிடிக்கும்ல, இதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், இது கவனமாக எல்லோரும் எப்படி எழுதுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், நீங்கள் எழுதணும். சும்மா எல்லோரும் என்ன செய்யக்கூடாது, எழுத்து பயிற்சி புக்கில் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு கிறுக்கக்கூடாது, சரிங்களா? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாதுமா, எழுதக்கூடாது, சரியா? இது வந்து நீங்கள் எழுதி பழகணும், ஒரு கோட்டுக்குள்ளே எப்படி எழுதி பழகணும் அப்படின்னு இதை வச்சு தான் என்ன செய்ய முடியும், அடுத்தடுத்த நோட்டு கொடுத்தாங்கன்னா கரெக்டாக உங்களால் என்ன செய்ய முடியும், ஃபாலோ பண்ண முடியும், சரிங்களா? பாருங்கள், மா இம் வா லா இம் மாம்பழம், சரிங்களா? அடுத்து என்னதுமா இருக்குது பாருங்கள், திராட்சை, சரி, கிரேப்ஸு, சரிங்களா? இதில் ஒவ்வொரு விதமாக இருக்கும், இன்னொன்று என்னது பர்பிள் கலர்லையும் இருக்கும், சரிங்களா? பன்னீர் திராட்சையெல்லாம் சொல்லுவாங்க, சரியா? இது என்னது, திராட்சை பழம், சரிங்களா? இதை எப்படி எழுதுன்னு பாருங்கள், தி ரா இச்சை, திராட்சை இப் பா லா இம் திராட்சை பழம், சரிங்களா? எழுத்து கூட்டி என்ன செய்யணும், வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து என்னதுமா இருக்கு, பலாப்பழம், மேலே முள்ளு முள்ளாக இருக்கும், உள்ள சுவையான சுளைகள்லாம் இருக்கும், அப்படி தானே? ரொம்ப இனிப்பாக இருக்கும்ல பலாப்பழம், இது எழுதலாமா பாருங்க, பா லா இப் பா லா இம் பலாப்பழம். அடுத்து என்னமா இருக்குது, பைனாப்பிள், அப்படி தானே? இதுவும் எப்படி இருக்கும், மேலே
ரொம்ப முள்ளு முள்ளா இருக்கும், ஆனா உள்ள வந்து எப்படி இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படிதானே. புளிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் கலந்து இருக்கும் அப்படிதானே. அன்னாச்சி பழம், இதை பைனாப்பிள்னு சொல்லுவாங்க தமிழ்ல, என்னது அன்னாச்சி பழம், சரிங்களா, அன்னாசி பழம். இதை எப்படி எழுதுன்னு பாருங்க. ஆ இன் நா சி இப் பா லா இம், அன்னாசி பழம், சரிங்களா, அன்னாசி பழம். அடுத்து என்னது, வாழைப்பழம், பனானா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதானே, பனானா வாழைப்பழம். இதை பாருங்க எப்படி எழுதணும்னு, வா லை இப் பா லா இம், வாழை பழம். அடுத்து என்னது இருக்கு, கொவ்வா கொய்யா பழம், சரிங்களா, கோ யா இப் பா லா இம், கொய்யா பழம். அடுத்து என்னதுமா, ஆரஞ்சு பழம் அப்படிதானே. இது வந்து ஆரஞ்சு பழம், இதை எப்படி எழுதுன்னு பாருங்க. ஆ ரா இன்ச் சு இப் பா லா இம், ஆரஞ்சு பழம். பாருங்க ஃபஸ்ட்ல இருந்து சொல்றேன் என்னென்ன பழங்கள் அப்படின்ட்டு சொல்றேன், கவனமா கேளுங்க. இது என்னதுமா, ஆப்பிள் பழம், சரிங்களா, ஆ இப் பி இல் ஆப்பிள் பா ல இம் பழம், ஆப்பிள் பழம், சரிங்களா. அடுத்து மாம்பழம், மா இம் பா ல இம் மாம்பழம். திராட்சை பழம், தி ரா இச்சை இப் பா ல இம், திராட்சை பழம். பலாப்பழம், பா ல இப் பா லா இம் பலாப்பழம். அடுத்து அன்னாசி பழம், ஆ இன் நா சி இப் பா லா இம் அன்னாசி பழம். வாழைப்பழம், வா லை இப் பா லா இம் வாழைப்பழம். கொய்யாப்பழம், கோ இ யா இப் பா லா இம் கொய்யாப்பழம். ஆரஞ்சு பழம், ஆ ர இன் சு இப் பா லா இம் ஆரஞ்சு பழம், சரிங்களா. பழங்களில் நிறையா நார் சத்துக்களும் இருக்குது, விட்டமின்ஸ்களும் இருக்குது, அதனால் என்ன செய்யணும், எல்லாருமே எல்லா பழங்களையுமே சாப்பிடணும், சரிங்களாம்மா. பேஜ் நம்பர் 18வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் இந்த பழங்களில் உள்ளதுதான், சரிங்களா. இப்போ என்னென்னா என்ன எப்படி எழுதணும், இது என்னென்ன பழம் அப்படிங்கிறத சொன்னேன் அப்படி தானே. இதில் ஒரு நாலு பழங்கள் இருக்குது, என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம், வாட்டர் மெலன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தர்பூசணி பழம். அடுத்து என்னது இருக்குது, மாதுளம் பழம், சரிங்களா. அடுத்து சப்போட்டா பழம், ஜெரி பழம். இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பயிற்சி புத்தகத்தில் ஹோம்ஒர்க்காக என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும், சரிங்களாம்மா. ஹோம்ஒர்க்காக என்னது எழுதணும், இந்த நாலு பழங்களை அழகாக என்ன செஞ்சுருக்கணும், உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் எழுதியிருக்கணும், சரிங்களா. இதை எப்படி எழுதணுங்கிறத நான் சொல்லி தந்திருக்கேன்ல, இதே மாதிரி என்ன செய்யணும், அழகாக ஃபஸ்ட் இதில் இதை எழுதி பழகுனதுக்கு அப்புறமா அடுத்த லைனில் என்ன செய்யணும், அழகாக நீட்டாக பென்சில் வச்சு தான் எழுதணும். பென் வச்சு யாரும் என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பாக எழுதக்கூடாது. இதே மாதிரி என்ன செய்யணும், அழகாக முன் பேஜில் நான் எழுதி காட்டினல்ல உங்களுக்கு, அதே மாதிரி என்ன செய்யணுமா, எழுதணும், சரிங்களா, எழுதிடலாமா. நன்றி மாணவர்களே, இதன் தொடர்ச்சிகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.